ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு சீட் கோர் ஒன்று போட போகிறோம். இப்போ நான் வந்து டெய்லி வந்து இந்த சீட் கோர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதை வந்து உங்களோட மேக் பண்ணி வீடியோ போட போகிறேன். அதில் வந்து எப்படி சீட் கோர் போடணும், எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான நிறையா விஷயங்கள்லாம் இருக்குதுங்க. நிறைய பேர் வந்து இந்த சீட் கோர் வந்து இந்த பாருங்களேன், அப்படியே கல் மாதிரி இருக்கும், தெரியுதா? ஸோ கல் மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெயிலே ரொம்ப நாள் கடந்திருக்கு. இந்த மாதிரி கல் மாதிரி இருக்கிறத வந்து அப்படியே சீட் கோர் போடுவாங்க, அப்படியே சீட் கோர் போடுவாங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்ம போடக்கூடிய சீட் கோர் வந்து இந்த இடத்துல வந்து கட் ஆகும். அது மாதிரி இன்னும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து யாரோ ப்ளைடு போட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக ப்ளைடு போடுறது கிடையாது. இது வந்து நான் காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு சீட் கோர் இடத்துல வந்து வளையும். ஸோ அதனால் வர ஏற்படக்கூடிய டேமேஜ். அது மாதிரி இன்னொன்று எப்படின்னா, மெட்டீரியல் தேர்ந்தெடுக்கிறதுலையும் இருக்குங்கண்ணே. மெட்டீரியல் வந்து நீங்கள் சரியாக தேர்ந்தெடுக்கல அப்படின்னா சீட் கோர் வந்து ஒரு உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்காது. அது எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அது இல்லாமல் என்ன அப்படின்னா, எப்படி வந்து ஒரு சீட் கோர் போடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து புரிய வைக்கணும், இதை தெரியப்படுத்தணும்னா இன்னும் கொஞ்சம் விழிப்பாக நீங்கள் சீட் கோர் போடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கவர் மேலே இப்போ இந்த இருக்கிற டேமேஜ், இந்த டேமேஜ் மேலே என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஒரு கவர் போடுவாங்க. அது ரொம்ப மோசமான ஐடியா, அப்படி போடக்கூடாது. டேமேஜ் இல்லை அப்படின்னா அது மேலே ஒரு கவர் போடலாம். டேமேஜ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது மேலே அப்படியே கவர் போடக்கூடாது. இப்போ இந்த கவரை எப்படி பிரித்து நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இது. ஸோ வாங்க அப்படியே பார்ப்போம். பாருங்கள், இந்த பஞ்செல்லாம் இப்போ ஒட்டி ரெடி பண்ணியாச்சு. இதுவுமே கம்மியாக தான் ஒட்டியிருக்கோம். இன்னொன்று, இந்த கவர் பீயறதுனால பாருங்கள், அந்த ஓட்டையில் தண்ணி போய் அந்த பஞ்செலாம் ஒரு மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரிலாம் வரக்கூடாது. வராத அளவுக்கு தான் நம்ம சீட் கோர் போட்டு வச்சுக்கணும். ஆனால் நிறைய பேர் ஒன்று போட்டால் நாலஞ்சு கவர் மேலே போடுறாங்க, இல்லைன்னா ஒரு கவரோடு நிப்பாட்டிக்கிறாங்க. அந்த ஒரு கவர் எப்படி போடணும் அப்படிங்கிறத இப்போ நான் காட்டுறேன். இப்போ இதை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ஒரு ரெக்ஸின் செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாருங்களேன், இந்த மூளையெல்லாம் கரெக்டாக ஒட்டியிருப்போம். ஏன்னா இந்த சீட் கவர் பிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மூளையெல்லாம் ஒட்டியிருக்கோம். இந்த நார்மலாக அதை ஒட்டி தேய்ச்சிருக்கோம். இன்னும் வந்து இது இன்னும் ஃபினிஷிங் பண்ணலாம், பட் இந்த ஃபினிஷிங் போதும் அப்படிங்கிற மாதிரி இது ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இதில் என்ன அப்படின்னா, இப்போ கஸ்டமர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கொஞ்சம் குவாலிட்டியாக போடுங்க, ப்ளைனாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெக்ஸின் வந்து தேர்ந்தெடுக்கிறதுல நிறையா இருக்குங்க. ரெக்ஸின் தேர்ந்தெடுக்கிறது எப்படின்னா வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விதத்தில் ரெக்ஸின் இருக்குது. அப்போ ஒரு கவர் ஒரிஜினல் வண்டியில் இருக்குது பார்த்திங்களா, ஒரிஜினல் கவர், அதுக்கு ஒரு வகையான ரெக்ஸின் தேர்ந்தெடுத்து போடலாம். இல்லை வந்து மாடலுக்கு தகுந்த மாதிரி தேர்ந்தெடுத்து போடலாம். இப்போ ஒரு நான் வந்து ஒரு மூணு வகையான ரெக்ஸின் வச்சுருக்கேன். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போங்களேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இது வந்து மூணு வகையான ரெக்ஸின். இது ஒன்று, இந்த பாருங்க, இது ஒன்று, அடுத்து இது ஒன்று. ஸோ இந்த மூணு வகையான ரெக்ஸினில் எப்படி நம்ம வந்து நான் ரெக்ஸின் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னா, வந்து ஃபஸ்ட்டு பட்ஜெட்டு, பட்ஜெட்லாம் லோ பட்ஜெட்னால் இந்த ரெக்ஸின் போடுவேன். இது பார்த்திங்க அப்படின்னா பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ரெண்டு ரெக்ஸின் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் இது வந்து இப்படி நொல நொலன்னு இருக்கும். ஆனால் லோ பட்ஜெட்டு இருந்தாலும் லோ பட்ஜெட் இருந்தாலும் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்டுனஸ் மெட்டீரியல். சிலவங்களுக்கு வந்து ஸ்பஞ்சு வந்து ரொம்ப தொய்வலாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக ரெக்ஸின் போடணும் அப்படிங்கிறக்காண்டி ஹார்டுனஸ்னால் ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப குவாலிட்டியான ரெக்ஸின் ஹார்டாக இருக்கும். இன்னொரு வகையான ரெக்ஸின் பார்த்திங்கன்னா, இதெல்லாம் மீடியம் சைஸ் தான், இதோட குவாலிட்டியான மெட்டீரியல்லாம் இருக்குது. இப்போ இந்த ரெக்ஸின் இருக்குது பார்த்திங்களா, இது பாருங்கள், அந்த ஒரு அலையலையாக இருக்கும். இது ரெக்ஸின் தொட்டு பார்க்கலே ஓரளவுக்கு சாஃப்ட்டாகவும் இருக்கும், அதே அளவுக்கு ஹார்டாகவும் இருக்கும். பட் இந்த மாதிரி ரெக்ஸின்லாம் டிச் பண்ணி போகிறதுல எப்படி பண்ணணும், நம்ம வந்து ரொம்பவும் டைட்டாக போட்டு ரெக்ஸினை போட்டு இழுத்துடக்கூடாது.
அதுக்கு கரெக்டான ஃபிட்டிங்கில் கரெக்டாக நம்ம டிச் பண்ணி போட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் சாஃப்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் நொல நொலன் இருக்கும். இது வந்து நொல நொலன் மட்டும்தான் இருக்கும், பட் சாஃப்ட்னஸ் இருக்காது. இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஒரு ஹார்டாக இருக்கும் பட் இருந்தாலும் ரொம்ப ஹார்டாக இருக்காது, பட் ஆனால் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இதோடலாம் ரேட்டு கம்மி ஹெவியாக இருக்கும், பட் பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய மெட்டீரியல்லாம் நிறையா இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த மூணு மெட்டீரியலில் நான் இப்போ இந்த மெட்டீரியலை செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மெட்டீரியல் எப்படின்னா இது வந்து சாஃப்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா இது வந்து பாருங்களேன், இந்த சீட்டு வந்து வெயிலே கிடந்து கல்லாயிருச்சு, கல் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம வந்து கொஞ்சம் சாஃப்ட்டான மெட்டீரியல் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து இந்த ஈஃபோம் சொல்லக்கூடிய இந்த பஞ்சு கொஞ்சம் வைக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் சாஃப்ட்னஸ் நல்லாயிருக்கும், கொஞ்சம் சாஃப்ட்னஸ் நல்லாயிருக்கும். சரி இப்போ பார்ப்போம். இப்போ நான் மெட்டீரியலை டிச் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு போட்டு பார்ப்போம். தொடர்ந்து பாருங்கள். பார்த்தீங்களா, ஒரு பிளெயின் சீட் கவர் இது போட்டிருக்கோம். இது ஏன் பிளெயினாக போடலாம், போடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது லைஃப் லாங் யூஸ் ஆகும். அதே சமயம் எந்த டஸ்ட்டு போட்டாலும் எது போட்டாலும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக கழுவிட்டு போகலாம். அதுவும் இல்லாமல் மெயினாக வந்து இந்த ஒரிஜினல் பஞ்சை பாதுகாக்கத்தான் இந்த ஃபஸ்ட்டு பிளெயின் கவர். இது மேலே தான் டிசைன் போடுறதெல்லாம் போட்டுக்கலாம். ஓகே நண்பர்களே, இப்போ இதை ஃபிட் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி இதில் ஸ்பாஞ்ச் வைக்கிறது எல்லாமே பார்ப்போம் வாங்க. இந்த இருக்கல ஈஃபோம், இந்த ஈஃபோம் ஏன் வைக்கிறோம் அப்படின்னா சீட்டுக்கு வந்து அந்த ஒரு சாஃப்ட்னஸை கொடுக்க தான். ஆனால் ஆக்சுவலாக இந்த ஈஃபோம் இப்படி நம்ம வைக்கக்கூடாது. எப்படி வைக்கலாம் அப்படின்னா, இந்த இருக்கல சீட் கவர் இதில் இந்த ஈஃபோமை வச்சுட்டு இதாக இருக்கு பார்த்திங்களா, நைஸ் நெட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத்தை கொடுத்து அந்த சீட் கவரோடு நல்லா டிச் பண்ணிவிட்டு, அதே மாதிரி சீட் டிச்சிங் வந்து இந்த இடத்துல இதுக்குள்ளே வரக்கூடாது, இதுக்குள்ளே வராமல் அவுட்டில் கொடுத்து போட்டோம் அப்படின்னா குவாலிட்டியாக இருக்கும், அதே சமயம் ஃபினிஷிங்காக இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும், ஃபினிஷிங்காகவும் இருக்கும். பட் இப்படி ஏன் செய்கிறோம் அப்படின்னா விலை தான், அது வந்து ரேட்டு கூட வரும். அந்த மாதிரி செய்யும்போது ரேட்டு கூட வரும். ஸோ விலையை கட்டுப்படுத்துறதுக்காண்டி இப்படி செய்கிறோம், பட் அப்படி செய்கிறது நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி ஃபினிஷிங்காக இருக்குண்ணா. ஸோ இந்த ஃபினிஷிங் வந்து இருக்கணும், அப்படி இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும் பார்க்க அழகாக. இந்த ரெக்ஸின் பார்த்திங்கன்னா அப்படி சாஃப்ட்னஸ் இருக்கணும். அதே மாதிரி இங்கே இழுத்து அடிக்கிறது எல்லாம் ஓவராக டைட்டாக பிடிச்சி இழுத்து அடிப்பாங்க, இழுத்து அடிச்சிடக்கூடாது. இது கரெக்டாக ரொம்பவும் டைட்டாக இல்லாமல் நார்மலாக ஃபினிஷிங்காக இருக்கணும், அப்போ தான் வந்து ஒரு கவர் வந்து ஒரு நல்லா இருக்கும். ஓகே நண்பர்களே, இந்த சீட் கவர் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது வந்து பிளைன் சீட் கவருங்க, இதிலே டிசைன்ஸ்லாம் நிறையா செஞ்சு போடலாம், நிறையா விதமான மாடல்கள்லாம் இருக்குது. வருங்காலத்தில் நான் போடக்கூடிய டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நான் வீடியோ எடுத்து போட முயற்சி பண்ணுறேன். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள், லைக் பண்ணுங்கள். நிறையா வீடியோவுக்கு நமக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.